ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11 வருஷ ஐபிஎல் சீசனில் எல்லா சீசன்லையுமே பிளே ஆஃபுக்கு போன ஒரே அணி அப்படின்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஃபைனல் ரவுண்டுக்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது செலக்ட் ஆகிட்டாங்க. தோனி வந்து பேட்டிங்கில் மட்டும் இல்லை விக்கெட் கீப்பிங்லேயும் வந்து நிறைய சாதனைகள் படைச்சிருக்காங்க. போட்டியில் சரியான டைமில் சரியான பாலை கேட்ச் பிடிச்சு ஆட்டத்தோட நிலைமையை மாற்றுறவங்க தான் தோனி. அதனால தான் உலகின் மிகச்சிறந்த விக்கெட் கீப்பர் அப்படின்னா அது தோனியை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து போட்டின்னு வந்துட்டு சூப்பராக விளையாடுவாங்க. இனிலையில் தோனி வந்து இப்போ புதிய ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடந்த முதல் பிளே ஆஃப் தகுதி சுற்று போட்டியில் நம்ம தோனி வந்து 2 கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாங்க. அந்த 2 கேட்ச் மூலமாக T20 போட்டியிலேயே 150 கேட்ச்களை பிடிச்ச வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த விஷயம் தோனி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.